அவன் பக்தர் கூட்டத்துடன் என்னை தாக்கவா வருகிறான். பார்க்கிறேன். காஜி, இன்று நான் உன் வீடு தேடி வந்திருக்கிறேன். ஆனால் நீயோ உள்ளே ஒளிந்திருக்கிறாயே. இது என்ன மரியாதை காஜி? நிர்மல் பண்டிதரே, நீங்களெல்லாம் ஆவேசமாக உள்ளே நுழைந்தீர்கள். அதனால் வெளிவரும் துணிவு எனக்கில்லை. அதனால்தான் வீட்டிற்குள்ளேயே அடைந்து கிடந்தேன். ஆனால் தாங்கள் என்னை அழைப்பதாக பக்தர்கள் சொன்னார்கள். கொஞ்சம் பயம் தெளிந்தது. அதனால்தான் வெளியில் வந்திருக்கிறேன். தாங்கள் என்னுடைய வீட்டிற்கு வந்ததை மிக பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். உள்ளே வாருங்கள். நிர்மல், கிராம வழக்கப்படி நான் உனது தாய் மாமன், நீ எனக்கு மருமகன். ஏனென்றால் நம் உறவுப்படி உன்னுடைய பாட்டனார் நீலாம்பர் சக்கரவர்த்தி எனக்கு சித்தப்பா. உண்மையில் இந்த கிராமத்தின் உறவுகள் கூட பிறந்த உறவுகளை விட உறுதியானவை. சொல்லப்போனால் நான் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பே கிடையாது. ஆயினும் ஒரு மருமகன் தன் மாமன் செய்த தவறுகளை பெரிதாக நினைக்க மாட்டான். மாமனும் கோபத்தை மறந்து விடுவார். சங்கீர்த்தனத்தை தடுப்பது தவறுதான். அதை மறந்து என்னை மன்னித்து விடுவாயா? இனிமேல் என்னுடைய வீடு, எனக்கு இருக்கின்ற இந்த சொத்துக்கள், சொல்லப்போனால் எல்லாமே உனக்குத்தான். காஜி, ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். தெளிவாக பதில் சொல்ல வேண்டும். பிரபுவின் நாம சங்கீர்த்தனத்தால் ஏற்படும் சத்தத்தை தடுப்பதற்கு வேண்டி சட்டத்தின் பெயரால் நீ எதுவும் செய்யப்போவதில்லையா? நீ நமது முகமது அரசரின் பிரதிநிதி. இந்துக்களின் மதக்கூட்டங்களில் இடையூறு செய்ய உனக்கு உரிமை இருக்கிறது. நிர்மல் பண்டிதரே, என்னுடைய ஒரு வீரன் சங்கீர்த்தனத்தை தடை செய்ய போனபோது திடீரென்று ஒரு நெருப்பு பந்து பறந்து வந்து அவன் தாடி மீசையை எரித்துவிட்டது. அவன் முகமும் எரிந்துவிட்டது. உடனே அவனை திரும்பி வரும்படி கூறிவிட்டேன். இன்னொரு நாள் ஒரு இஸ்லாமியர் ஹரி 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 என்று ஹரியின் பெயரை கூறிக்கொண்டு வந்தார். அதற்கு என்ன காரணம் என்று அவரிடம் கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், இந்துக்கள் இந்த பெயரை எப்போதும் கூறுவார்கள். ராமதாசன், கிருஷ்ணதாசன், அரே ராமா, அரே கிருஷ்ணா என்று கூறுவார்கள். ஹரி என்பதன் பொருள் திருடுவது, அபகரிப்பது. அப்படியென்றால் பக்தர்களெல்லாம் திருடர்களா? இப்படி கேட்டு என்னை கேலி செய்தான். இப்போது என்னால் ஹரே கிருஷ்ணா என்று கூறாமல் இருக்க முடியவில்லை என்றும் கூறினான். பிரபு, தங்களை பல பேர் கௌரஹரி என்கிறார்கள். அந்த பெயர் எனக்கும் பிடித்திருக்கிறது. உங்களிடம் ஒரு உண்மையை கூறுகிறேன். அன்று இரவு சிறிபாஷின் வீட்டில் பாடலை நிறுத்தச் சென்றபோது ஒரு காட்சி தோன்றியது. பாதி மனிதனும் பாதி சிங்கமுமான ஒருவன் என் மார்பின் மீது அமர்ந்து நகங்களால் என் நெஞ்சை கீறினான். மிருதங்கத்தை உடைத்து பக்தரின் பாடலை நீ தடுத்தாயல்லவா? நான் உன் எலும்புகளை உடைத்து உன் நெஞ்சை கிழிப்பேன் என்றான். நான் மிகவும் மிகவும் பயந்து போய் அவனிடம் மன்னிப்பு கேட்டேன். அவனும் என்னை விட்டுவிட்டான். ஆனால் அந்த நகக்கீரல்கள் இன்னும் என் நெஞ்சில்
என் நெஞ்சில் இருக்கின்றன. இப்போது எனக்கும் புரிந்துவிட்டது, தாங்கள்தான் இந்துக்குலை நாராயணர். அது மட்டுமல்ல, தாங்கள் கிருஷ்ணரும் எங்களுடைய அல்லாவும் இருவருமே ஒருவர்தான். காஜி, நீ கிருஷ்ணர், ஹரி, நாராயணன் இந்த மூன்று பெயர்களையும் உச்சாடனம் செய்தாய். அதோடு உன் பாவங்கள் தொலைந்துவிட்டன. நீ மிகவும் கொடுத்து வைத்தவன் காஜி. தாங்கள் இறைவன் போன்றவர். தங்கள் கருணையினால் என் அறியாமை அகன்றது. தங்கள் காலடியில் என்றுமே நான் இருப்பதற்கு அருள் புரிய வேண்டும். காஜி, உன்னிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். எங்குமே நாம சங்கீர்த்தனம் ஒரு நாளும் நிற்கக்கூடாது. இல்லை, தயவு செய்து அப்படியெல்லாம் பேசாதீர்கள். நான் செய்த தவறு இன்னும் என் மனதை உறுத்தி கொண்டிருக்கின்றது. இனிமேல் இந்த நாம சங்கீர்த்தனம் என்றென்றும் இங்கு நடக்க வேண்டும் என்று என் பரம்பரையினருக்கு நான் உத்தரவிட்டு சொல்லிவிடுகின்றேன். அப்படி யாராவது பாடல்களை தடுக்க முயற்சி செய்தால் அதற்கான தண்டனையை நிச்சயம் அனுபவிப்பார்கள். இந்த சாந்த்காசி சாதாரண முகமதியர் இல்லை. அவன் வங்காள அரசன் ஹுசைன் ஷாவோட ஆன்மீக குருவாய் இருந்தவன். சைத்தன்ய மகாபிரபுவோட கருணையினால அவன் கிருஷ்ண பக்தனாகி நவதீப்ல சங்கீர்த்தனை செய்ய ஆரம்பிச்சான். இந்துக்கள் அவனை ஒரு இந்துவா ஏற்கவே இல்லை. ஆனாலும் அவன் இந்து மதத்தை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு நவதீப்ல கடைசி வரைக்கும் வாழ்ந்து வந்தான். இங்க பாருங்க, இந்த ரெண்டு மரங்களும் ஆலிங்கனம் செய்யற மாதிரி வளர்ந்துருக்கு. அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபுவும் சாந்த் காசிய ஆலிங்கனம் செஞ்சுக்குவாரு. அது மட்டும் இல்லை, சாந்த் காசியோட பரம்பரையில் வந்தவங்க இன்னைக்கு கௌசா பக்தர்களா இருக்காங்க. துவாபர யுகத்தில் தன்னோட வஜ்ர லீலைகளை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன நினைச்சாருன்னா, பக்தர்கள் தன்னோட லீலைகளின் பலனா சக்யா, வாத்சல்யம், மாதுரியம் இந்த மூன்று ரசங்கள் அல்லது பாவங்கள் மூலமா தன்னோட இணையணும்னு விரும்பினாரு. ஏன்னா சாஸ்திரங்களின் விதிப்படி ஒரு பக்தன் வைகுண்டத்துக்கு வந்துதான் அவரோட லீலைகளை பார்க்க முடியும். எந்த பக்தனுக்கும் விருந்தாவனத்து லீலைகளை பார்க்க அனுமதி கிடைக்காது. அதனால் கலியுகத்தில் நான் ஒரு பக்தனாக அவதரிப்பேன். வேத சாஸ்திர விதிமுறைகளின்படி யார் யார் எனக்கு சேவை செய்கிறாங்களோ அவங்களுக்கு பிருந்தாவன நிலையை பார்க்க அனுமதி கிடைக்கும். அப்புறம்தான் ஸ்ரீ கோபாலன் கிருஷ்ண சச்சிதானந்தன் கௌரிஹரி ரூபத்தில் மாயாப்பூரில் வந்து பிறந்தார். இறைவனோட அன்புன்னா என்னன்னு புரிய வச்சாரு. மகாபிரபுவோட பேரு உலகத்தில் நாலா பக்கமும் ஒவ்வொரு மூலையிலையும் பரவி புகழ் பெறும்னு அவரே சொல்லியிருக்காரு. மனிதனான நாம சிந்திச்சோம்னா இந்த வாக்கு நடக்காதுன்னு நமக்கு தோணலாம். ஆனால் தன்னோட கூற்று ஒரு நாளும் பொய்க்காதுன்னு அவரே சொல்லியிருக்காரு. இந்த புண்ணிய காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்காக அவர் தன்னோட அபிமான நண்பர் ஒருத்தரை இங்கே அனுப்பி வைப்பார். அவர் ஸ்ரீகிருஷ்ண சேவைகளை புரிவாருன்னு சொன்னார். ஸ்ரீ சங்கீர்த்தன இயக்கம் உலகத்தில் ஒவ்வொரு கிராமத்திலையும் நகரத்திலையும் பரவும் அப்படின்னு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்காரு. இன்னொரு ஆச்சரியமான கூற்றும் உண்டு. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தன்னை பற்றியே அவர் இறைவனோட அற்புத வடிவம்னும் அவர் சொன்னது எல்லாமே பலிக்கும்னு சொன்னார்.
நம்பிக்கை இல்லாத சில பேர் அவர் சொல்றத உண்மையா ஏத்துக்காம போகலாம். ஆனா அதனால உண்மை மாறிடாது, காலப்போக்குல உண்மை தெளிவாயிரும். தன்னுடைய குற்ற நிரூபிக்கிறதுக்காக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தன்னோட அன்பர் ஒருத்தர் இங்க அனுப்புவார். அவர் மகாபிரபுவோட உபதேசத்தோட மேற்குக்கு போவார். அதிர்ஷ்டம் செஞ்ச பல ஆன்மாக்கள் அந்த உபதேசத்தை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு அவருக்கு சீடர்களா ஆயிடுவாங்க. ஒரு புது இயக்கம் உலகத்துல ஆரம்பிச்சு இறை அன்பினால உலகையே அணைக்கும். உலகத்துல பல பெருநகரங்கள்ல இந்த பக்தர்கள் இறைவன் பெயரை சொல்லிக்கிட்டு ஆடி பாடுவாங்க. ஸ்ரீ ஹரியின் நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டு ஆடி பாடுவாங்க, துள்ளி ஆடுவாங்க. அவங்க ஒரு ஆன்மீக இயக்கத்தை ஆரம்பிச்சு வைப்பாங்க. இந்த உலகம் ஒரு புதிய எழுச்சியை கண்கூடா பார்க்கும். அவர் பார்வைக்கு ஒரு சாதாரண மனிதரா தோன்றினாலும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு மூலமா பல அற்புத சக்திகளை பெற்றிருப்பாரு. உலகம் இதுவரை காணாத பல அற்புத சாதனைகளை செய்வாரு. உலகத்துல லட்சக்கணக்கான மக்களை ஸ்ரீ கிருஷ்ணனின் பக்தர்களா மாற்றி மிகப்பெரிய அற்புதத்தை செஞ்சு காட்டுவாரு. ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணரோட அழகான விக்கிரகங்கள் இருக்கிற மாதிரி ஏராளமான கோவில்களை கட்டுவாரு. இறை வழிபாட்டில் மிக உயர்வான முறையா ஏத்துக்கிட்டு ஐரோப்பியரும் அமெரிக்கர்களும் கூட அவரை வழிபடுவாங்க. அவர் அவங்களை ஊக்குவித்து வைஷ்ணவராகவும் அந்தனராகவும் மாற்றுவாரு. உலகம் முழுவதும் பல ஆன்மீக விழாக்களை அவர் தன் கையால தொடங்கி வைப்பாரு. லட்சக்கணக்கான மக்கள் விழாக்கள்ல பங்கு கொண்டு இறைவனோடு மிக அன்பான உறவை அடைகிற இன்பத்தை அனுபவிப்பாங்க. அவர் இந்த இம்மை சூழ்ந்த உலகத்தை ஆன்மீகமயமா மாற்றி பக்தி உலகத்துல மெய்மறக்க செய்வாரு. அவரோட அற்புத செயல்களை பார்க்க நமக்கு வாய்ப்பு கிடைக்காம போகலாம், ஆனா அவை நிச்சயமா நடக்கும். அந்த தருணத்துல உலகத்துல வந்து பிறக்கிற அதிர்ஷ்டசாலிகள் அவரோட கருணையை எல்லையில்லாம அடைந்து ஆன்மீகத்தின் உயர்வான அனுபவத்தை பெறுவாங்க. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கூற்று உண்மையாகும். দয়ারো সাগর এ দাসে কোরো।